Hello viewers, I am Maitli. In 11th Max Introduction to Probability, exercise 12.5 or 9 sum in the video. Question paarenga, a matrix is chosen at random from a set of all matrices of order 2. Order 2 na ulli theriyum 2 by 2 matrix with elements 0 and 1 only. So enna enna la fill pandroma, onnu onnu pathinga 0 um 1 mattum dhaan nam fill panna poroma. The probability that the determinant of the matrix chosen is not 0. என்னது நாட் ஜீரோ, டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணும் போது அது வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்போ நெகட்டிவ்ல என்ன நம்பர் வேணா இருக்கலாம், பாசிட்டிவ்ல என்ன நம்பர் வேணா இருக்கலாம், ஆனால் ஜீரோ மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ 2x2னா இங்கே 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 ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எங்கே எது ஃபில் பண்ணுவோம்னா ஜீரோவும் ஒன்னும் மட்டும்தான் ஃபில் பண்ணுவோம். இங்கேயும் 0 1 தான் ஃபில் பண்ணுவோம், இங்கேயும் 0 1 தான் ஃபில் பண்ணுவோம், இங்கேயும் 0 1 தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த 0 1 பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு 2, இல்லை 2 வேஸில் ஃபில் பண்ணுவோம், இங்கேயும் 2 வேஸ்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 அப்படின்னா 16. டோட்டல் வந்து இதுக்கு 16 வருது. சரி, டோட்டல் வருதுங்களா? இதில் எப்படி ஃபில் பண்ணுறது? இந்த 16 வேஸ்மே எழுதி பார்க்கணும்னா அவசியமே கிடையாது. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே உங்களுக்கே புரியும், 16 வேஸ்மே எழுத வேண்டான்றது. 16 வேஸ் ஏன் எழுத வேண்டான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எல்லாமே ஜீரோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நான் ஜீரோ போட்டேன்னா, இந்த இதில் எல்லாமே நான் ஜீரோ போட்டேன்னா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும். அப்போது ஒரு எல்லாத்துக்கும் 4 ஜீரோஸ் போட்டாலும் ஜீரோ வரும். 30 போட்டாலும் எந்த இடத்துல நீங்கள் 30 எடுத்துகிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் 1 அதை மாற்றி மாற்றி எழுதினாலும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஜீரோ ஆகிடும். ஸோ 1 × any number வில் பி 0. ஸோ இது இங்கே 1 போடுறேன், மற்றதெல்லாம் 0 போடுறேன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணாலே இது என்ன ஆகிடும், ஜீரோன்னு ஆகிடுறதுனால 3 0 வரதும் நீங்கள் போட வேண்டாம், 4 0 வரதும் நீங்கள் போட வேண்டாம். அதை தவிர இருக்க வேல்யூஸ் எல்லாம் போடலாம். இப்போது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 4 0 வேணாம், 3 0 வேணாம், 2 0 வருது. 2 0 வருது பாருங்க, 1 0 0 1 இப்படி எழுதிக்கலாமா? அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 1 2 1 2 0 எங்க வேணா போடலாம், 0 1 0. அடுத்தது பாருங்க, நம்ம டிட்டர்மினன்ட் அப்புறம் போட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா எல்லா நம்பரும் போட வேணான்றதுக்கு தான் நம்ம இப்படி பண்றோம். இப்போ 1 0 1 0 0 1 போட்டோம், இங்கேயும் 0 போட்டோம், இங்கேயும் 1 போட்டோம். அப்போது நம்ம இங்கே 0 போட்டுக்கலாம், 1 1 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 1 0 0, 0 1 0 1, இப்போ 0 0 1 1, 0 1 1 0. ஆனால் இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி லைனாக 1 வந்துச்சு, ஒரே ரோவில் ஒரே காலமில் 1 வந்தாலே கண்டிப்பாக 0 தான். ஏன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ சாரி 0 தான் வரும். ஏன்னா க்ராஸ் மல்டிப்ளை, அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இது நான் போடுறேன், நீங்கள் போடும் போது போடணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். நான் சேமாக ஒரே காலம் ஒரே ரோவில் 0 வரும்போது அது நம்மளுக்கு 0 தான் வரும். இந்த மல்டிப்ளை வேணால் பண்ணி பாருங்கள், 0 தான் வரும். ஸோ டயக்னலில் இருக்க ஜீரோஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ டயக்னலில் இருக்க ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா இது 1 − 0, இது வந்து 1 ஆகிடும். இங்கே பாருங்கள், இது 0 − 1, ஸோ −1 ஆன்சர் வரும். ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் இங்கே கணக்கில் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம 2 0 போட்டுக்குமா, இப்போ 3 0 3 0 3 1 3 1 எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு 4 ஜீரோ போட்டோம், அப்புறம் 3 ஜீரோ போட்டோம், அதுலேயும் நம்மளுக்கு ஜீரோஸ் தான் வருது. இப்போ 2 ஜீரோ இங்கே நம்ம போட்டிருக்கோம், அடுத்தது 4 0 சாரி 1 0 அப்படி பார்த்தீங்கன்னா 1 0 1 1, 0 1 1 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடத்த மாற்றி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது 1 1 1 0. இதில் கண்டிப்பாக எல்லாமே வரும். ஏன் எல்லாமே வரும்னா இங்கே மல்டிப்ளை பண்ணாலே 1 − 0, இங்கே 0 − 1, இங்கே 1 − 0, இங்கே 0 − 1. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஏற்கனவே வந்து 3 போட்டிருக்கோம், இப்போ 4. சரி, அடுத்தது ஜீரோவே வராத விஷயம், 4 0 வராது, 3 0 வராது சொல்லியிருக்கேன், 2 0 2 செலக்ட் ஆகிருக்கு, அடுத்தது ஒரே ஒரு 0. இப்போ ஜீரோவே வராது, ஜீரோவே வரலனா கூட நம்மளுக்கு 0 தான் வரும். ஏன்னா
இங்கே பாருங்க 1111 ஜீரோவே வரலையா, ஆனால் டிட்டர்மினன் செக் பண்ணுங்கள், 1-1 ஜீரோ, ஸோ இதுவும் வராது. ஸோ நீங்கள் இப்படி தான் இதை திங்க் பண்ணணும். எல்லாத்தையும் இந்த 16 எலிமெண்ட்ஸும் போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம், டயக்னல்ஸ் மட்டும்தான் வரும்ன்றது உங்களுக்கு நான் சொல்லி இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா ஒன்றுமே நம்மளுக்கு வந்துடும். 3 1s எங்கே போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும், 4 1 கண்டிப்பாக வராது, ஏன்னா ஒரே நம்பர் வரும்போது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ வரும்ன்றதுனால. இப்போ டோட்டலாக எத்தனை நம்பர், 1 2 3 4 5 6 டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வருது. ஸோ 6 by 16 கேன்சல் பண்ணால் 3 by 8, 2 tables போகுது, இது 3 by 8 வருது. ஸோ 3 by 8 தான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் தி சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.